Sathguru, Sri Shiradi Sai, Saritham. Om Sairam, GopuramTV.com, நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் நம்ம இந்த ராதாபாய் தேஷ்முக் அந்த வயசான அம்மாவை பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த அம்மா வந்து பாபாமலா அபரிவிதமான ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு அந்த மந்திரம் கேட்குறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணி அதை கடைப்பிடித்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மூணு நாள் ஆயிடுத்து. இதை பற்றி ஷியாமா கேட்ட உடனே, என்னடா இந்த அம்மா மூணு நாளாக உண்ணாவிரதம் இருக்காங்களே, இது பாபாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றதுனால உடனே ஷியாமா ஓடி போய் பாபா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாபா நீ என்ன பாபா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்க, இந்த மாதிரி உனக்கு தெரியும் அந்த அம்மா உண்ணாவிரதம் இருக்காங்க, உனக்காக உம்மால் அவ்வளோ நம்பிக்கை வச்சுண்டு ரொம்ப பிடிவாதமாக இந்த உண்ணாவிரதம் நான் கடைப்பிடிச்சிப்பேன், இதனால் நான் இறந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க, நீ என்ன பாபா ஒரு மந்திரம் கூட சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்குறார். இது கேட்ட உடனே பாபா வந்து, ஒரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொன்ன மாதிரி நம்ம நினைக்க போகிற விஷயம் எல்லாமே பாபாவுக்கு தெரியும். ஆனால் இது கேட்ட உடனே பாபா ஷியாமா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அம்மா உண்ணாவிரதம் இருந்து அவங்க உடம்பை கெடுக்கிறதுக்கு நான் என்ன ஷியாமா பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். உடனே ஷியாமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த அம்மா வந்து இப்படியே உண்ணாவிரதம் இருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்து இந்த அம்மா நாளைக்கு இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு உங்களை தான் பாபா, எல்லாருமே உங்கள் மேலே தான் பழி போடுவாள், அதனால் தயவு பண்ணி அந்த அம்மா மேலே கொஞ்சம் கருணை காமிச்சு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லு பாபா அப்படின்னு சொன்ன உடனே பாபா அந்த அம்மாவை கூப்பிட்டு அனுப்ப சொல்கிறார். அந்த அம்மா இந்த துவாரகா மாய்க்கு வந்து பாபா முன்னாடி உட்காண்டிருக்கா. எவ்வளோ அந்த அவருடைய மனசு வந்து ஒரு வேக்ஸ், ஒரு மெழுகோட அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கிற ஒரு மனசு. இந்த அம்மாவை உண்ணாவிரதம் இருக்கா அப்படின்னு உடனேவே மனசுருகி போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு பாபா சொல்கிற அந்த விஷயம், அவருக்கு நடந்த அவருக்கே நடந்த உண்மையான ஒரு கதை சொல்கிறார். என்ன அப்படின்னா, பாபா அந்த அம்மா கிட்ட கேட்குறார், அம்மா நீங்கள் எதுக்குமா உங்கள் உடம்பை இவ்வளோ வருத்திண்டு எனக்காக ஒரு உண்ணாவிரதம் இருக்கீங்க, நீங்கள் நிஜமாலே என்னோடய அம்மா தான், நானும் உங்களுடைய ஒரு செல்ல குழந்தை தான், அப்படி இருக்கும் பொழுது என் மேலே கொஞ்சம் கருணை காமிமா அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு அன்பு இருந்தால் பாபா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல முடியும், ஒரு அம்மாவை பார்த்து நீங்கள் தான் என்னோடய அம்மா என் மேலே கருணை காமி அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே பாபாவோட மூஞ்சிய கண் சிமிட்டாத அளவுக்கு அப்படியே பாபாவே பார்த்து உட்காந்துருக்கா. உடனே பாபா சொல்கிற விஷயம், நீ எங்கிட்டேந்து மந்திரம் வேணும்னு ஆசைப்படுறமா, உன்ன மாதிரியே ஆசை எனக்கும் இருந்திருக்காதான்னு நீ யோசிச்சு பாரு. இதே போல் நானும் என் குருக்கிட்ட இருந்து அவர்கிட்ட வளர்ந்து அவருக்கு அவ்வளோ சேவை பண்ணி அவர் என்னோடய உயிர் மூச்சாக நான் நினச்சிட்டு இருந்தேன், அவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் இல்லை, அப்படி இருக்கும்போது எனக்கும் என்னுடைய குரு கிட்டேருந்து ஏதாவது ஒரு மந்திரம், ஏதாவது ஒரு உபதேசம், ஏதாவது ஒன்று வாங்கிண்டு கிடைக்கணும் அப்படின்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நாள் நானும் என்னுடைய குரு கிட்ட கேட்டேன். ஆனால் என்னுடைய குருவோட வழிமுறையெல்லாம் ரொம்ப தனியாக இருந்தது. நான் இதை கேட்ட உடனே என்னோடய குரு ஒரு விஷயம் பண்ணார். குரு என்ன பண்ணார் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் எனக்கு மொட்டை அடித்து விட்டு என்கிட்டேருந்து 2 பைசா தட்சிணையாக கேட்டார். நான் உபதேசம் கேட்டதுக்கு, ஒரு மந்திரம் கேட்டதுக்கும், அவரு என்னோடய தலையை மொட்டை அடித்ததுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா, ஆனால் என்னுடைய குரு அது பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நான் மனசார ஏற்றுண்டு அவர் கேட்ட விஷயத்த நான் உடனே பண்ணேன். என்கிட்ட இருந்த 2 பைசாவை அவருக்கு தட்சிணையாக கொடுத்தேன். தட்சிணையாக கொடுத்த உடனே என்னோடய குருவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுத்து. என்னென்னா, கேட்ட உடனே என்னோடய சிஷ்யன் 2 பைசா எனக்கு தட்சிணையாக கொடுத்துட்டானே அப்படின்னு குரு. அப்போது இந்த பையனை, இந்த பாபாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த மாதிரி 2 பைசா என்னோடய குரு வாங்குறாரே, அப்போ அவருக்கு ஏதோ ஆசை இருக்குமா அப்படின்னு இந்த பையன் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இந்த குரு, இந்த மகான்கள், நான் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் முற்றும் துறந்தவர்கள், எதுக்குமே ஆசை இல்லாத ஒரு விஷயம், பொன், பொருள், பெயர், புகழ், இந்த மாதிரி எந்த விதமான ஆசை இல்லாத ஒரு குருவுக்கு அந்த 2 பைசா மேலே ஆசை வந்துடுமா? அப்படி இருக்கும்போது சரி, இந்த குரு கேட்டாரே அப்படின்னு பாபா கொடுத்துட்டார். பாபா இந்த கதையெல்லாம் சொல்ல சொல்ல ராதாபாய் தேஷ்முக் அழுதுண்டே இருக்கா. பாபா ஏதோ மந்திரம் சொல்லுவாரா இல்லையா, இந்த கதை என்னாகும் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நான் சொன்ன மாதிரி அப்படியே கண் சிமிட்டாமல் பாபாவை பார்த்துட்டுருக்கா, அவ்வளோ பக்தியோட, அவ்வளோ ஒரு அன்போட. ஏன்னா பாபா சொன்ன வார்த்தை வந்து அவங்க மனசில் அவ்வளோ பதிஞ்சிருது. என்னென்னா,
நீ என்னோட அம்மா, நான் உன்னோட குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குழந்தையை எவ்வளோ அன்பாக பார்ப்போம், அந்த மாதிரி அவ்வளோ அன்போடு ராதாபாய் தேஷ்முக் பார்த்துட்டுருக்கா. அப்போது பாபா சொன்ன அந்த கதை அவர் அப்படியே சொல்லின்னு வரார். என்னை மொட்டை அடித்து என்கிட்ட 2 பைசா தட்சிணையாக கேட்டு நான் நினச்சேன்னு சொன்னேன்லம்மா, இவருக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் அந்த குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 2 பைசா உங்ககிட்டேருந்து தட்சிணையாக வாங்கினது 2 விஷயத்தை குறிக்கிறது. ஒரு விஷயம் ஸ்ரத்தா, முழுமையான நம்பிக்கை என் மேலே நீ வச்சுருந்தா போகிறோம், உனக்காக என்னோடய சமாதியிலேருந்து நான் எழுந்து வந்து உனக்கு எந்த விதமான கஷ்டமும் எந்த விதமான ஆபத்தும் வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஸ்ரத்தா. நம்ம மனசார நம்பிக்கை, அதுக்காக நம் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது அப்படின்றது நம்ம கடவுள்கிட்ட கேட்கவே கூடாது. கஷ்டம் வந்தால் தான் வாழ்க்கை, நம்ம தப்பு பண்ணால் தான் அது தப்பு பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணணும். வாழ்க்கையில் இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு பென்சிலே எடுத்துக்கோங்களேன், அந்த பென்சிலில் தப்பாக எழுதினோன்னா அதை அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம தப்புன்னு ஒன்று பண்ணால் அதை அழிக்கிறதுக்கு கடவுள்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் நம்ம பண்ணுற தப்பு, அந்த தப்பு ஒரு டைம் பண்ணோன்னா அதோட மனசார மன்னிப்பு கேட்டால் அந்த ஆத்மார்த்தமான ஒரு பக்தியோட கடவுள்கிட்ட பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னா கண்டிப்பாக பாபா நம்மளை மன்னிப்பார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சரி, ஏதோ ஒரு பாவம் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பண்ணியிருந்தாலும் அதோட போட்டும் மனசார பக்தியோடு பாபா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சிரு பாபான்னு ஒரு வார்த்தை மனசார அந்த வார்த்தை கேட்டால் போகும், கண்டிப்பாக அந்த முழுமையான பக்திக்கு பாபா பதில் சொல்வார், இதில் சந்தேகமே இல்லை. இது வந்து பாபாவுடைய குரு சொன்ன ஒரு விஷயம் ஸ்ரத்தா. 2வது விஷயம் சபூரி, விடாமுயற்சி, பொறுமை. அந்த விடாமுயற்சி, அந்த பொறுமையோடு பாபா பகவானை நினச்சிட்டே இருந்தால் போகும், அந்த பொறுமைக்கான பதில் நிச்சயமாக இன்றைக்கி இல்லாட்டியும் நாளைக்கு இல்லாட்டியும் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக அது பாபா அதுக்கு பதில் சொல்வார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாபா இந்த ராதாபாய் தேஷ்முக் இந்த கதை சொன்ன உடனே, அப்போ ராதாபாய் தேஷ்முக் கேட்டதுக்கும் பாபா சொன்னதுக்கும் என்ன லிங்க் இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கதை சொன்ன உடனே ராதாபாய் தேஷ்முக்கு புரிஞ்சுது, நான் கேட்ட விஷயத்துக்கான பதில் தான் பாபா சொல்லியிருக்கார் அப்படின்னு. அப்போது பாபா சொல்கிறார், நானும் ரொம்ப நாளாக உபதேசம் மந்திரமெல்லாம் கேட்டேன், என்னோட குருவே எனக்கு எந்த மந்திரமும் சொல்லாமல் இது ரெண்டும் தான் மந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் என்னமா உனக்கு மந்திரம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார். எந்த அளவுக்கு ஒரு அன்பு இருந்திருந்தால் பாபா இதை சொல்லியிருப்பார். இதை கேட்ட உடனே ராதாபாய் தேஷ்முக்கு ரொம்ப கண் கலங்கி மனசார அழுது பாபா கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, பாபா நீங்கள் சொன்னதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், என்னோட கேள்விக்கான பதில் இப்போயே எனக்கு கிடச்சிருத்து, எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக எடுத்து எனக்கு இது போகும், இதுவே என்னோடய வாழ்க்கையின் தத்துவமாக என்னோடய மந்திரமாக எடுத்துட்டு இந்த ஸ்ரத்தா மற்றும் சபூரி இந்த 2 விஷயமும் நான் கடைபிடிச்சிக்கிறேன், நீ கண்டிப்பாக என் கூட இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இது அவருக்கு நடந்த கதை எவ்வளோ அழகாக சொல்லி இந்த அம்மாவோட அந்த உண்ணாவிரதத்தையும் தடுத்து இந்த அம்மாவுக்கு வேணுங்கிற உபதேசத்தையும் கொடுத்து பாபா சொல்லியிருப்பார் அப்படின்றது இப்போ நம்ம யோசித்து பார்த்தா நம்மளோட கண்ணே கலங்கிறது. அந்த அளவுக்கு பக்தி இது நம்மளுக்கும் பாபா சேர்த்து சொன்ன ஒரு விஷயம்தான். இன்றைக்கி நம்மனால் நம்ம பாபாவை நேரில் பார்க்குற குடுப்பினை நம்மளுக்கு இல்லாட்டியும் பாபாவுடைய இந்த கதைகள் கேட்குறோம், இந்த சச்சரிதமாக படிக்கிறோம், இதெல்லாம் ஈக்குவலான ஒரு புண்ணியம்தான். அந்த மாதிரி இந்த அம்மா சந்தோஷமாக எடுத்துட்டு அந்த உபதேசத்தை நம்மளும் எடுத்துட்டு இந்த ஸ்ரத்தா சபூரி இது ரெண்டுத்தையும் கடைப்பிடிச்சுட்டா போகிறோம். பாபா சத்தியமாக நம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ணுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு வந்து இந்த குரு பக்தி அப்படின்ற ஒரு விஷயமோட அர்த்தம் நல்லாவே புரிஞ்சுது. இந்த மாதிரி பாபா எத்தனையோ மிராக்கிள்ஸ் இந்த ஒரு சின்ன கதை மூலமாக சொன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு ரெவென்யூ ஆஃபீஸர், அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட், அவர் வந்து ஒரு டாக்டர், அந்த ஃப்ரெண்டோட கூட சேர்ந்து ஷிரடிக்கு போகலான்னு முடிவு பண்ணி அவள் 2 பேரும் ஷிரடிக்கு வரா. ஷிரடிக்கு வரும்போது இந்த டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஒரு முசல்மான் காலில் என்னால் விழ முடியாது, ஏன்னா நான் ராமனை மட்டும்தான் கும்பிடுவேன், முசல்மான் காலில் போய் நான் ஏன் விழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற அவருடைய நண்பர்கிட்ட சொன்ன உடனே அந்த ரெவென்யூ ஆஃபீஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
உங்களை யாரும் வற்புறுத்த போகிறதே இல்லை. நீங்கள் வேணும்னா பாபா காலில் விழலாம், உங்களை நீங்கள் பாபா காலில் விழணும்னு உங்களை ஷிரடி கூட்டிகிட்டே போல, எனக்கு ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் உங்களை கூப்பிட்றேன், எனக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இதை ஏற்றுண்டு அந்த ஃப்ரெண்டும் ஷிரடிக்கு போகிறார். அந்த டாக்டர்னால் பாபாவை பார்க்க முடிஞ்சதா, அந்த புண்ணியம் அவருக்கு கிடைத்ததா, இது எல்லாத்தையும் நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.